தந்தை மைந்தன் தூய அவன் திருநாமத்தினாலே இந்த ஆராதனை நாம் தூங்குவோம். தூக்கமாக நாம் இணைந்து நம்முடைய ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா அன்பும் இறக்கும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நிற்கிருபையாய் காண செய்த நாளுக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம் சுவாமி. என் தேவருடைய வழிநடத்தலை பெற்ற மக்களாக நன்றி உள்ளத்தோடு ஆண்டவரே உமை நோக்கி பார்க்கும்படியாக, ஆண்டவரே உமை ஆராதிக்கும்படியாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக குடும்பமாக இணைந்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிரசனத்தினாலே எங்களை ஆட்கொள்ளும்படியாக ஆண்டவரே உம்முடைய துணையோடு ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்க உம்முடைய வாழ்வுக்கு ஏற்ற வண்ணமாக என்னுடைய வாழ்வு பிரதிபலிக்கத்தக்கதாக இந்த ஆராதையானது அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் வாழ்வுக்கு எங்களை அழைத்து செல்லத்தக்கதாக என் தேவன் தாமே நீர் எங்களையுமாய் இவ்வேளையுமாய் இந்த ஆராதனையுமாய் பொறுப்படுத்த வழிநடத்த வேண்டுமா? எங்கள் மீட்பரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து வழியாக விண்ணப்பிக்கிறேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமே. ஆண்டவர் கிருபையாய் காண செய்த இந்த பரிசுத்தமான நாளிலே நம் குடும்பங்களாக இணைந்து நம்முடைய ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக நம் ஆண்டவர் நமக்கு பெருத்த ஒரு பாக்கியத்தை கிருபையை கொடுத்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு சமாதானத்தோடு நம் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவர் தாமே நம்மையும் நம்முடைய தொழுகையும் அவர் அங்கீகரிப்பதற்கு அவர் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் மகிழ்வதற்கு தடையில்லாதபடிக்கு ஒரு விசையாய் நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவரே எத்தனையோ சூழ்நிலைகள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற பொழுது, எத்தனையோ மனிதர்கள் இந்த நாளை காணாதிருக்கிற பொழுது, எத்தனையோ மனிதர்கள் சமாதானத்தோடு குடும்பத்தோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை காணப்படுகிற பொழுது எங்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஆகவே ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. உம்மை நோக்கி விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். ஒரு விசையாய் ஆண்டவரே உமக்கேற்ற அந்த பரிசுத்தத்தின் வாழ்வை தரித்துக் கொள்ள நாங்கள் வாஞ்சிக்கிறோம் சுவாமி. கடந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களுடைய வாழ்வின் சூழ்நிலையிலே நாங்கள் உம்முடைய பரிசுத்தத்தின் வாழ்வுக்கு ஆண்டவரே உம்முடைய மகிமையின் வாழ்வுக்கு எங்களுடைய வாழ்வு விலகி சென்றிருக்கும் பட்சத்திலே எங்களை இந்த வேலையிலே தாமே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகளின் வழியாக, எங்களுடைய வார்த்தைகளின் வழியாக, என்னுடைய செயலின் வழியாக என் தேவன் தாமே நாங்கள் விழுந்து போய் விலகி போய் விசுவாசிலே குஞ்சி போனவர்களாய் காணப்பட்டிருக்கின்ற பொழுது என் தேவன் தாமே மீண்டும் எங்களை தூக்கி எடுக்கின்ற ஆண்டவர் நீர், எங்களை மீண்டும் பரிசுத்தத்தின் வாழ்வை எங்களுக்கு கொடுக்கின்றவர், உம்முடைய நீதியின் மகிமையின் கிரீடத்தை எங்களுக்கு வைக்கின்றவர், எங்களை மறுரூபப்படுத்துகின்றவர் நீர். மீண்டும் ஆண்டவரை நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு தூய ஆவியானவரின் துணை கொடுத்து நடத்தக்கூடியவர் நீர் சுவாமி. ஆகவே ஆண்டவரே அந்த வாஞ்சையோடு விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி ஒரு விசையாய் உங்களை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி உங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது உங்களுடைய வாஞ்சைகள் உங்களுடைய விருப்பங்கள் எந்த நிலையிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீர்களோ ஆண்டவர் தாமே நம்முடைய உள்ளத்தை வாஞ்சையை விருப்பத்தை விண்ணப்பத்தை கேட்கின்றவராக நம்முடைய குறைகளை கேட்டு நம்முடைய தப்பிதங்களை மீறுதல்களை ஒரு விசையாய் அவர் சரிப்படுத்தி நெறிப்படுத்தி செம்மைப்படுத்தி மீண்டும் அவருக்கு ஏற்ற மகிமையின் வாழ்வை வாழ இந்த ஆராதனையிலே நம்முடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம்முடைய ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு கூட ஒரு விசையாய் ஆண்டவர் நம்மை நம்முடைய இந்த தாழ்மையை நோக்கி பார்த்தவராக தாழ்மையை கொண்டவர்களை ஆண்டவர் கிருபையாய் அவர் அவர்களை பார்த்து அவர்களுக்கு மீண்டும் மகிமையின் வாழ்வை கொடுக்க ஆவலோடு காத்திருக்கிறார் என்கின்ற அந்த விசுவாசத்தோடு இவையிலே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் தாமே உம்முடைய மன்னிப்பின் வார்த்தைகளின் வழியாக உம்முடைய பிள்ளைகளை மறுரூபத்தின் வாழ்வுக்குள்ளாக அழைத்து சென்று தொடர்ந்து அவருடைய வாழ்வு உமக்கு மகிமையாய் காணப்பட என் தேவன் தாமே கிருபை பாட்டு வேண்டுமா? எங்கள் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக விண்ணப்பிக்கிறேன் அன்பின் ஆண்டவரே. ஆமென். ஒரு விசையாய் நீங்கள் ஆண்டவரை துதிக்கும்படியாக ஆண்டவரை உங்களுடைய இல்லங்களிலே கைகளை தட்டி சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நீங்கள் விரும்புகின்ற ஆண்டவரின் துதியின் பாடலை நீங்கள் இணைந்து பாடும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன். அதே வண்ணமாக இந்த நாளிலே நம்முடைய ஆராதனை நம்முடைய வேத பகுதிகள் நம்முடைய சிந்தனை இதனாலே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பின் வழியாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம்.
ஒரு விசையாய் அதற்கும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நாளிலே மிஷன் ஆஸ் ஷேரிங் கிரைஸ்ட் டு பீஸ், திருப்பணியானது கிறிஸ்துவின் அமைதி, கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்வதை குறித்து இந்த நாளினுடைய சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக வந்தார். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் அதை மற்றவர்களுக்கும் நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும், காண்பிக்க வேண்டும் என்பதாக இந்த நாளினுடைய தலைப்பாக காணப்படுகிறது. ஆகவே இந்த தலைப்பின் அடிப்படையிலே திருமறையின் பகுதிகளாக மீகா தீர்க்கர் புத்தகம் 4 வசனங்கள் 1-7 உடைய படித்துக் கொள்ளுங்கள். மீகா தீர்க்கர் வழியாக எப்படியாக தீமைக்கு, போருக்கு, பிரிவினைக்கு உண்டான காரியங்களை ஆண்டவர் சமாதானத்தின் காரியங்களாக, கருவிகளாக மாற்றினார் என்று சொல்லி அந்த பகுதியிலே வாசித்துக் கொள்ளுங்கள். அதே வண்ணமாக சங்கீதலின் புத்தகம் மாறி மாறி வாசிக்கும்படியான சங்கீதம் 85 சங்கீதத்தை மாறி மாறியாக நீங்கள் முறைமுறையாக நீங்களுடைய இல்லங்களிலே வாசித்துக் கொள்ளுங்கள். நிறுவ பாடமாக அப்போஸ்தலாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 4 வசனங்கள் 4-9 உடைய படித்துக் கொள்ளுங்கள். நற்செய்தியின் பாடமாக லூகாவின் புத்தகம் 24 வசனங்கள் 36-49 உடைய படிக்கும்படியாக நீங்கள் உங்களுடைய இல்லங்களிலே எழுந்து நின்று ஆண்டவரை கனப்படுத்துகின்ற வகையிலே நீங்கள் இந்த பகுதியை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலே சமாதானத்தை, அதுவும் கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை, உலகத்தினுடைய சமாதானம் அல்ல, எல்லாவற்றையும் நாம் பெற்று நிறைவாய் வாழ்கிற பொழுது தான் உலகத்தினுடைய சமாதானம். ஆனால் இயலாமையிலும் இல்லாமையிலும் கூட சமாதானத்தோடு வாழ முடியும் என்பதுதான் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவனுடைய சமாதானம் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய வாழ்வு தோக்கு முதல் முடிவு வரையிலுமாய் சமாதானத்தை வெளிக்காட்டினவராக, சமாதானத்தை கொடுத்தவராக, சமாதானத்தை தன்னுடைய வாழ்விலே அனுபவித்தவராக அவர் காணப்பட்டார். சமாதானம் என்பது இயேசுனுடைய பிறப்பிலிருந்து துவங்குகிறது என்பதை நாம் அறிவோம். தீர்க்கர் ஏசையா சொல்லுகின்ற பொழுது நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, இன்னும் சிறப்பாக உச்சத்திலே சொல்லப்படுகிறது சமாதான பிரபு என்பதாக. ஆக நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் ஆண்டவராக இந்த உலகத்திலே வந்தார் என்கிற தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறினது. பிறப்பிலே அவருடைய பிறப்புக்கு நற்செய்தி அறிவிக்கும்படியாக விண்தூதர் கூட்டம் சொல்லுகிற பொழுது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் என்று அவர்கள் பாடி ஆண்டவரை துதித்தார்கள் என்று சொல்லி. ஆக ஆண்டவருடைய பிறப்பிலே இந்த சமாதானம் வெளிப்படுகிறது. நமக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு நமக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லலாம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அந்த புத்தகம் தோங்குகிற பொழுது நாம் அங்க பார்க்கின்றோம், போராட்டத்தில், பிரிவினையில், சண்டையில் துவங்கப்பட்ட இரு சகோதரர்களுடைய அந்த நிகழ்வு துவங்குகிறதை நாம் பார்க்கிறோம், காயன் ஆபேலினுடைய அந்த போராட்டத்தின் வாழ்வு. ஆனால் புதிய ஏற்பாட்டின் துவக்கத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்ட ஒரு இரு ஜோடி சகோதரர்களுடைய அந்த வாழ்வின் துவக்கமாக புதிய ஏற்பாட்டின் பகுதியை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 4:18-22 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கு கடற்கரை ஓரமாக வலைகளை அலசி கொண்டிருந்த பேதுருவும் அவருடைய சகோதரன் அந்திரேயும் பார்த்து, ஆண்டவர் மீன்களை பிடித்து கொண்டிருந்த இவர்களை, மனிதர்களை பிடிக்கும்படியாக அவர் அழைத்ததை நாம் வாசிக்கின்றோம். அதே வண்ணமாக செபதேயன் குமாரர்கள்
யாக்கோபும் யோவானையும் ஆண்டவர் இந்த சகோதரர்களையுமாய் தன்னுடைய திருப்பணிக்கு தன்னோடு கூட இருக்கக்கூடிய அந்த அழகான அந்த உறவுக்குள்ளாக சீஷர்களாக அவர் தெரிந்து கொண்டு ஊழியத்திற்கு தன்னை அறிந்து தன்னோடு இருந்து தொடர்ந்து தன்னுடைய திருப்பணியை செய்யும்படியாக ஆண்டவர் அவர்களை அழைக்கின்றதை நாம் இந்த புதிய ஏற்பாடு துவக்கமும் பழைய ஏற்பாட்டின் துவக்கமும் நமக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டை கூறுகிறது. ஆண்டவன் நம்மை அவருடைய திருப்பணியை தொடர்ந்து செய்யும்படியாக, எந்த திருப்பணி சிறப்பாக இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறது? சமாதானத்தின் திருப்பணியை செய்யும்படியாக. ஆக நம்மையும் இந்த நாளிலே அன்று அந்த சீஷர்களை அழைத்த வண்ணமாக நம்மையும் ஆண்டவர் சகோதர சகோதரிகளாக அழைக்கக்கூடியவராய் இருக்கின்றார். ஆபிரகாமனுடைய அந்த நிகழ்விலே அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாமனுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்துனுடைய மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் நடக்கிறது இடம் பற்றாக்குறைமை நிமித்தமாக என்பதை நாம் அறிவோம். அப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்கின்றார்? ஒரு அழகான தீர்வை அவர் கொண்டு வருகின்றார். யார் செய்தது தவறு, யார் செய்தது சரி என்று அவர் அங்கு அதை குறித்து சொல்லாதபடிக்கு நாம் சகோதரர்கள் என்பதாக அங்கு கூறுகின்றார். ஆக நம்முடைய உறவு எப்படிப்பட்டது என்பதை நம்முடைய தகப்பன், விசுவாசித்த தகப்பன் ஆபிரகாம் துவக்கத்தில் நமக்கு அதை தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் சகோதரர்கள், சகோதர சகோதரிகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே வண்ணமாக மோசேயும் கூட எபிரேயன் ஒருவனும் எகிப்தியன் ஒருவனும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது இருவரையும் தடுக்கி தடுத்து எகிப்தியனை அங்கு அவர் அழித்து விடுகின்றார். அடுத்த நாள் பார்க்கிற பொழுது எபிரேயர் இரண்டு பேரும் அங்கு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நாம் சகோதரர் அல்லவா என்று சொல்லி அவர்களுக்கு மீண்டும் ஆபிரகாம் சொன்ன அந்த சத்தியத்தை, அந்த உறவை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் ஆபிரகாமை போல, மோசே போன்ற ஒரு சிறப்பான இப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர்களாக நாம் எழும்படியாக அதனாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக நம்முடைய இந்த உறவினுடைய ஐக்கியம் சிறப்பாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் ஓமையாக லூக்கா 15 மூன்று ஓமைகளை சொல்லுகின்றார். காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளி பணம், காணாமல் போன இளைய குமாரன் என்று சொல்லுகிற பொழுது இளைய குமாரன் தன்னுடைய தவறை எல்லாம் உணர்ந்து மீண்டும் தன்னுடைய தகப்பனை நோக்கி அவர் வருகின்றார். வந்த மாத்திரத்திலே தகப்பன் அணைத்து முத்தமிட்டு ஒரு பெரிய கொண்டாட்டமாக அங்கு நடக்கின்ற நிகழ்வை அங்கு வாசிக்கின்றோம். அங்கு வந்த தன்னுடைய மூத்த குமாரன் இங்கு நடக்கின்ற காரியங்களை எல்லாம் பார்த்து வேலைக்காரனிடத்துல கேட்கின்றார், என்ன கொண்டாட்டம், என்ன சத்தம், என்ன நடனம் கலிப்பு என்று சொல்லி கேட்கின்ற பொழுது வேலைக்காரன் என்ன சொல்லுகிறான், உன்னுடைய தகப்பனுடைய குமாரன் இளைய குமாரன் வந்து விட்டான் என்று சொல்லவில்லை. அங்க என்ன சொல்லுகின்றான், உன்னுடைய சகோதரன் வந்திருக்கிறான் என்பதாக சொல்லி இவனுக்கு மனதில்லாதபடிக்கு அந்த இல்லத்திற்குள்ளாக செல்லாதபடிக்கு நின்று கொண்டிருக்கிற பொழுது தகப்பன் வருகின்றான். தகப்பன் வந்து பார்த்து உன்னுடைய சகோதரன் வந்திருக்கிறான், நீ உள்ளே வா என்பதாக அழைக்கின்றான். ஆக இந்த இரண்டு இடங்களிலும் பார்க்கின்ற பொழுது சகோதரத்துவத்தினுடைய உறவின் அந்த ஐக்கியத்தை அழகாய் ஆண்டவர் அங்கு இந்த ஓமையிலே வெளிப்படுத்துகின்றதாய் நாம் பார்க்கிறோம். ஆக இங்குதான் ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டத்திலே நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சபைகளிலும் இப்படிப்பட்ட ஒரு உணர்வு கொண்டவர்களாக நிச்சயமாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் உலகம் பெரும் ஒரு தாக்கத்திற்குள்ளாக நம்மை வைத்து ஆண்டவர் ஏற்படுத்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. காரணம் என்ன, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் என் சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆக நம்முடைய இந்த உறவில் ஐக்கியத்திலே நாம் இருக்கின்ற பொழுது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய பின்பற்றுகிறவர்கள் என்பதை அறிந்து கொள்வோம் என்பதாக ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவருடைய மலை பொழிவிலே நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 5, 6, 7 எல்லாம் வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு தலைப்பின் அடிப்படையிலே அவர் பேசக்கூடியவராய் அங்கிருக்கின்றார். குறிப்பாக அதிகமாய் பேசின ஒரு பகுதி எது என்று நாம் அங்கு வாசித்து அறிந்து கொள்கின்ற பொழுது சக உறவுகளை குறித்து அவர் அதிகமாய் பேசியிருக்கின்றார். நம்முடைய உறவுக்குள்ளாக நம்முடைய நிலை எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மத்தேயு 5:13 நாம் பார்க்கின்ற பொழுது நாம் எப்படியாக இந்த உலகத்திற்கு இருக்கிறோம் என்பதாக அங்கு ஆண்டவர் அழகாய் எடுத்து சொல்லுவார்.
ஐந்தாம் அதிகாரம் 13 வசனத்திலே, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால். ஆக நம்மை இந்த உலகத்திற்கு ஆண்டவர் உப்பா இருக்கும்படியாக வைத்திருக்கின்றார், அழைப்பினை கொடுத்திருக்கின்றார். ஆக உப்பா இருக்கிறது என்ன என்று நாம் இதை இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், திருமறையிலே ஒரு வார்த்தை, ஒரு வாசகம் இன்னும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய வெளிப்படுத்தல், அதனுடைய அர்த்தம், அதனுடைய ஆழம் இன்னொரு வார்த்தையிலே, வசனத்திலே அது வெளிப்படுத்தி இருக்கும். அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மார்க்கு 9:49-50 வசனங்களை வாசிக்கிறோம். எந்த புளியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்னியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்பதாக. ஆக உப்புள்ள ஒரு வாழ்வு எது என்று சொன்னால், சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற, சமாதானத்தோடு வாழக்கூடிய வாழ்வை தான் இங்கு இன்னும் இந்த வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக நம்முடைய வாழ்வு சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற, சமாதானத்தின் வாழ்வை வெளிப்படுத்துகின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்வை வாழும்படியாக தான் ஆண்டவர் அழகாய் இந்த மலைப்பொழிவிலே நம்முடைய வாழ்வு இப்படியாக இந்த உலகத்திற்கு காணப்பட வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். இதே காரியத்தை பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்ற பொழுது கொலோசியர் 4:6 வசனத்திலே வாசிக்கிறோம், அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறியதாயும் இருப்பதாக. ஆக நம்முடைய வார்த்தை, நம்முடைய வசனம், நம்முடைய வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் இந்த உப்பால் சமாதானத்துக்குரிய, சமரசத்துக்குரிய, அமைதிக்குரிய ஒரு உறவுக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்பதாக அங்கு வெளிப்படுத்துகின்றான். ஆண்டவருடைய ஒரு எதிர்பார்ப்பு, என்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திற்கு உப்பாக சமாதானத்தின் வாழ்வை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். தொடர்ந்து அந்த மத்தேயு 5 வாசிக்கிற பொழுது முதல் முதலாக ஆண்டவர் நரகத்தை குறித்து சொல்லுகின்றார். எப்பொழுது என்று சொன்னார், இந்த உறவுகளை குறித்து பேசுகின்ற பொழுது. அதற்கு முன்பதெல்லாம் பரலோகத்தை குறித்தும் இறை அரசை குறித்தும் பேசின ஆண்டவர் முதல் முதலாக நரகத்தை பற்றி அவர் பேசுகிறார் என்று சொன்னால், காரணம் என்ன என்றால், தன்னுடைய உறவு, தன்னுடைய சகோதரனை குறித்து நாம் மூடனே என்று நாம் சொல்லுகின்ற பொழுது நரகத்துக்கு மட்டுமல்ல எரி நரகத்திற்கு ஏதுவா இருப்பான் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆக நம்முடைய இந்த உறவு எத்தனை ஒரு ஆண்டவர் ஐக்கியத்திற்குள்ளாக, இணைப்பிற்குள்ளாக இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் நம்முடைய முடிவு இப்படியாக இருக்கும் என்பதை அவர் சொல்லுகின்றதை இந்த வார்த்தைகள் நமக்கு எடுத்து காட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, நீ காணிக்கை செலுத்த வருகின்ற பொழுது கூட உன்னுடைய உறவுக்குள்ளாக, உன்னுடைய சகோதர சகோதரிக்குள்ளாக உனக்கு ஒரு பிரிவினை இருக்கிறது என்று நீ உணர்கிற பொழுது அந்த காணிக்கை அங்கே வைத்துவிட்டு உறவுக்குள்ளாக சென்று விட்டு நீ அந்த உறவை சரி செய்து விட்டு வந்து அந்த காணிக்கை செலுத்தும்படியாக மீண்டும் ஆண்டவர் அதை உறுதி செய்கின்றவராய் இருக்கின்றார். ஆக வார்த்தைகளின் வழியாக மட்டுமல்ல நாம் ஒப்புரவாக வேண்டும், செயல்களின் வழியாகவும் நம்முடைய ஒப்புரவு காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இங்கு எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே வண்ணமாக அவர் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது விவாகரத்தை குறித்து பேசுவார். ஒரு மனிதன் விவாகரத்து செய்கிற பொழுது அந்த விவாகரத்து குறித்து அவர் அது ஏற்றது, சரியானது என்று சொல்லாதபடிக்கு இணைந்து வாழ்வதுதான் சிறப்பானது, மன்னித்து ஒருவரை ஒருவர் ஏற்று வாழ்வதுதான் என்று சிறப்பானது என்று சொல்லுகிற பொழுது இங்கு தன்னுடைய சீஷர்கள் சொல்லுகிற பொழுது, ஆக இந்த உறவிலே இல்லாமல் தனித்திருப்பது சிறப்போ என்று அவள் கேள்வி கேட்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல சகோதர சகோதரிகளாகவும் நாம் ஒருமித்து இணைந்து வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆக இந்த கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல, திருச்சபையிலே ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து ரட்சிப்பின் வாழ்வுக்குள்ளாக வருகின்ற ஒவ்வொருவரும் நாம் ஆண்டவருடைய சரீரமாக, இந்த ஒரே சரீரத்தின் அங்கமாக நாம் மாறுகின்றோம். ஆக ஆண்டவர் அந்த அங்கத்து அங்கமாய் மாறியிருக்கிற நம்முடைய உறவுக்குள்ளாக, அந்த சகோதர சகோதரிக்குள்ளாக நாம் இருப்ப வேண்டும், அந்த உறவை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக அவர் சொல்லுகின்றார். சற்று இது கடினமானது ஒன்றுதான், ஆனால் இயலாததும் ஒன்றும் அல்ல, கடினமான ஒன்றுதான், ஆனால் நிச்சயமாகவே இது சாத்தியம் ஆகக்கூடிய ஒன்றும் என்பதை நாம்
புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தொடர்ந்து நம்முடைய உறவிலே இணைந்து இசைந்து சமாதானமாக வாழ்வதற்கு பல தடைகள் நமக்குள்ளாக ஏற்படுகிறது. என்னுடைய இனம் பெரியது, என்னுடைய படிப்பு பெரியது, என்னுடைய பதவி பெரியது, என்னுடைய செல்வாக்கு பெரியது என்று சொல்லி பல நிலைகளில் நமக்குள்ளாக வேறுபாடுகள், வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் பல நிலைகளிலே இது நூதனமாக அவர் வெளிப்படுத்துவார். நூற்றுக்கதுபதி அவரிடத்திலே வந்து அந்த சத்தியத்தை கேட்டு அவனுடைய விசுவாசத்தை பிரதிபலிக்கிற பொழுது, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்குள்ளாக விசுவாசத்தை, அந்த ஐக்கியத்தை, அந்த சிறப்பை அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அங்கு இல்லை, இங்கு காணப்படுகிறது என்பதாக சொல்லுகின்றார். சமாய பெண்ணிடத்திலே அவர் தண்ணீரை கேட்டு அவரிடத்துல பேசினது, அடுத்து சமரர்கள் அறிந்து அவரை வந்து விசுவாசித்து, அது பெரிய காரியம் அல்ல. ஆனால் மீண்டும் அந்த இடத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யோவான் நான்காம் அதிகாரத்திலே ஆண்டவர் அந்த சமாரியாவிலே இன்னும் 2 நாட்கள் தங்கி இருந்து சென்றார் என்று சொன்னார். இவர் யூதராக இருந்தாலும் சரி, ஒரு ரபியாக இருந்தாலும் சரி, ஒரு சிறப்பான இடத்துல இவர் இருந்தாலும் சரி, எல்லா மக்களோடும் இணைந்து இசைந்து ஒரு அழகான உறவுக்குள்ளாக அவர் வாழ்ந்தார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வாழ்வை ஆண்டவர் பல நிலைகளிலே அவர் வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். நல்ல சமாரியனுடைய அந்த நிகழ்வை ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது, ஒரு யூதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகின்றான். யூதன் தான் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகின்றான். ஆனால் அவன் குற்றூராய் குலையூராய் அங்கு இருக்கின்ற பொழுது அவனை பார்த்த ஒரு யூதன் ஆசாரியன் அங்க என்ன பண்றாருங்க, பார்த்தும் பார்க்காத படிக்கு, கண்டும் காணாத படிக்கு சென்று விடுகின்றான். அதற்கு பிறகு ஒரு லேவியன், அவனும் யூதன் தான், அவனும் பார்த்தும் பார்க்காத படிக்கு சென்று விடுகிறான். எதற்காக இப்படி சென்றிருக்க கூடும், எல்லாம் அவனிடத்திலிருந்து எடுத்துட்டாங்க, இன்னும் அவன்கிட்ட எடுக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு சென்றாங்களோ என்னமோ. அடுத்து அங்கு நாம் பார்க்கிறோம் ஒரு சமாரியன் அங்கு வருகின்றான். சமாரியன் வந்து அவனுக்கு உதவிகளை செய்து அவனை மீட்டெடுக்கின்றான் என்று பார்க்கிறோம். இன்று பாருங்களேன், பல நிலைகளிலே நம்முடைய சக உறவுகள், திருச்சபை மக்கள், நாம் அறிந்தவர்கள், நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவர்கள் பல நிலைகளிலே இந்த கால சூழ்நிலையிலே தேவையிலே, கஷ்டத்திலே, வேதனையிலே, தவிப்பிலே இருக்கின்றார்கள். ஆனால் பணம் படைத்திருக்கின்றேன், நான் செல்வாக்கோடு இருக்கின்றேன், பதவியில் நான் இருக்கின்றேன், எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற மக்களாக நாம் எந்த நிலையிலே நாம் இருக்கின்றோம்? இந்த ஆசாரியனை போல, இந்த லேவியனை போலதான் இருக்கின்றோமா? கண்டும் காணாத படிக்கு என்னுடைய வாழ்வு, என்னுடைய வேலை, என்னுடைய பணி என்று நாம் சென்று கொண்டிருக்கின்றோமா? அப்படி இருக்கின்றவர்கள் ஆண்டவர் சிறப்பாய் சொல்லவில்லை. சமாரியனை போல மற்றவருடைய வாழ்வை பார்த்து இணைந்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர்களை தான் ஆண்டவர் சிறப்பாக இந்த ஓமையிலே வெளிப்படுத்தி அவர் படம் பிடித்து காண்பிக்கிறதை போல இங்கு காணப்படுகிறது. சற்று உணர்ந்து கொள்வோம் நாம், இந்த கால சூழ்நிலை நம்முடைய சிந்தனை, நம்முடைய வாழ்வு எப்படியாக இருக்கின்றது? நான் மட்டும், என்னுடைய குடும்பம் மட்டும், என்னுடைய வேலை மட்டும் போதும் என்று நாம் இருக்கின்றோமா? இன்று அவர்களுடைய வீட்டிலே நடக்கிறது, நாளைக்கு நம்முடைய வீட்டில் நடக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாகவும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்திலே வந்து சுகத்தை பெற்று சென்று ஆசாரத்திலே காண்பித்து மீண்டும் வந்தவர் யார்? ஒரே ஒரு மனிதன். அந்த மனிதன் யார்? அவன் யூதன் அல்லாதவன். மீதமாயிருந்த 9 மனிதனும் யூதனாயிருந்தார்கள். ஆகவே என்னுடைய நிலையிலே நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், எல்லா நன்மையும் நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை திரும்பி பார்த்து ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அந்த உறவுக்குள்ளாக, சமாதானத்திற்குள்ளாக, ஐக்கியத்திற்குள்ளாக, உதவிக்குள்ளாக, நன்மை செய்கின்றவர்களாக நாம் இல்லை என்று சொன்னார். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த ஒரு மனிதனை கண்டு விசனப்பட்டு மற்றவர்கள் வராதபடிக்கு அவருடைய சிந்தனைகளை அறிந்து வேதனைப்பட்டதை போலதான் நம்முடைய வாழ்வையும் காத்து அவர் வேதனைப்படக்கூடியவராக இருப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இஸ்ரவேலில் எத்தனையோ விதவைகள் இருந்திருக்க கூடும், ஆனால் எலியாவை சீதோனில் இருக்கிற விதவையின் வீட்டிற்கு தான் ஆண்டவர் அனுப்புகின்றார். இஸ்ரவேலில் எத்தனையோ விதவைகள் இருந்திருக்க கூடும், ஆனால் எலிசாவை சீரியா தேசத்தில் இருக்கின்ற விதவின் வீட்டிற்கு தான் அனுப்புகிறார். ஆண்டவர் நம்முடைய சிந்தனை பார்க்கின்றார். எத்தனை காரியங்கள் நீ வைத்திருந்தாலும் உன்னுடைய சிந்தனை எப்படியாக இருக்கிறது, உன்னுடைய வாழ்வின் எண்ணம் எப்படியாக இருக்கிறது என்பதை பார்த்து அதுக்கேற்ற வண்ணமாக ஆண்டவர் செயல்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்விலே நம்முடைய சிந்தனை எப்படியாக இருக்கிறது,
நம்முடைய வாழ்வு தனிப்பட்ட வாழ்வு மட்டுமல்ல நம்முடைய குடும்ப வாழ்விலும் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றவரா இருக்கின்றார். ஆகவேதான் தன்னுடைய சீஷர்களை அழைத்து நீங்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் செல்லுகின்ற பொழுது அந்த இல்லத்திற்கு சென்று நீங்கள் வெளியே வருகின்ற பொழுது இந்த இல்லத்திற்கு சமாதானம் என்று சொல்லி சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி வாருங்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லி அனுப்புகின்றார். ஆக அந்த இடத்திலே சமாதானத்தை சொல்லி வந்து விடுவது மட்டுமல்ல அந்த சமாதானத்தின் காரணர் அங்கிருந்தால் அந்த சமாதானம் அந்த இடத்திலே தான். சமாதானத்தின் காரணர் அங்கு இல்லாத பட்சத்திலே அந்த சமாதானம் உள்ளத்திலே திரும்பி வரும் என்பதாக சொல்லப்படுகிறது. என்ன இதனுடைய பொருள் என்று சொன்னால் அது நல்ல குடும்பமோ கெட்ட குடும்பமோ குடும்பமா அந்த இடத்துல ஆண்டவருடைய சமாதானத்தை உரைக்க வேண்டுதான் என்று பொருள் படுகிறது. ஆக நம்முடைய வேலை சமாதானத்தை சொல்லுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஒரு விசாலமான ஒரு அன்பை பார்க்கின்றோம். யாராக இருந்தாலும் சரி இவர்களுக்கு மட்டும்தான் சமாதானத்தை உரைக்க வேண்டும் அவர்களுக்கு உரைக்க கூடாது என்று சொல்லாத படிக்கு எந்த இல்லமாக இருந்தாலும் சரி அந்த இல்லத்திலே நீங்கள் செல்லுகின்ற பொழுது சமாதானத்தை உரைக்க வேண்டும் என்று சொல்லி ஆக நம்முடைய வேலை சமாதானத்தை கூறக்கூடிய வேலையாக இருக்க வேண்டும். மாறாக அந்த சமாதானத்தை குலைக்கிறவர்களாக சர்ச்சையை உண்டாக்குறவர்களாக நம்முடைய வேலையோ நம்முடைய சிந்தனையோ செயலோ காணப்படக்கூடாது என்பதைதான் ஆண்டவருடைய இந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆக நம்முடைய வாழ்வு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியதாக நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய செயல்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு குடும்பத்தின் வாழ்வில் சமாதானத்தை உருவாக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மேக் பீஸ் டோன்ட் பிரேக் பீஸ் என்பதாக அது அல்ல நல்ல நம்முடைய நினைவுல வச்சுக்கணும். நான் எங்க இருந்தாலும் சரி எங்கு போனாலும் சரி எதை செய்தாலும் சரி சமாதானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கருவியாக தான் நான் பயன்பட வேண்டும் என்பதாக நம்முடைய சிந்தனையில அதை ஆழ பதித்து கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அத சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். ஆண்டுடைய பிள்ளை என்று கூட சொல்லவில்லை. பிள்ளை என்று சொன்னால் சிறு பிள்ளையை குறித்து அது சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை. புத்திரர் என்று சொன்னால் வளர்ந்தவர்கள் முதிர்ந்தவர்கள். ஆக அந்த முதிர்ச்சிக்குள்ளாக பல இடங்களிலே பல வேலைகளிலே நாம் முதிர்ச்சி இல்லாதவர்களாக அங்கு சமாதான குலைச்சலையும் சண்டைகளையும் உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா அல்லது முதிர்ச்சி பெற்றவர்களாக ஆண்டுடைய புத்திரர் என்ன சொல்லக்கூடிய அந்த அளவிலே வளர்ச்சியிற்குள்ளாக நாம் இருக்கின்றோமா? நம்முடைய வாழ்வு தொடர்ந்து தொடர்ந்து காலம் செல்ல செல்ல வயது ஆக ஆக நம்முடைய வாழ்வு இந்த முதிர்ச்சிக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறதா? சமாதானத்தின் அந்த வெளிப்படுத்தக்கூடிய புத்திரராக நம்முடைய வாழ்வு காணப்படுகிறதா? இன்னும் ஒரு நிலையிலே நம்முடைய கேள்வி எழும்பக்கூடும். ஆண்டவரே சொல்லியிருக்கிற சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன் என்பதாக ஒரு இடத்திலே கூறுகின்றாரே என்ற கேள்வி நமக்குள்ளாக எழும்பக்கூடும். ஆனால் ஆண்டவர் ஏன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பயன்படுத்தினர் அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அழைக்கின்ற பொழுது ஆண்டவருடைய அழைப்புக்கு ஆண்டவருடைய பணிக்கு ஆண்டவருடைய திட்டத்திற்கு சித்தத்திற்கு நாம் வராத படிக்கு நமக்கு தடையா யாராக இருந்தாலும் தாயோ தகப்பனோ சகோதரனோ சகோதரியோ உறவுகளோ நண்பர்களோ எதுவாக இருந்தாலும் அது தடையாய் வந்தால் அந்த கயிற்றை நான் வெட்டி போடுவேன் அதை தரித்து போடுவேன் அதற்கு பட்டயத்தை நான் அனுப்புவேன் என்பதாக தான் ஆண்டவர் அங்கு சொல்லுகின்றார். ஒரு ஒரு தகப்பனார் தன்னுடைய வயதான காலங்களிலே தன்னுடைய பார்வை அதை சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மருத்துவமனைக்கு சென்றிருந்தார். சென்றிருக்கிற வேளையிலே அங்கு மருத்துவர் பரிசோதித்த பிறகு அவர் சற்று தயங்கினாராம் சொல்வதற்கு என்ன அவருடைய பார்வையிலே என்ன குறைபாடு என்று சொல்லி. ஆக இவர் இந்த பெரியவர் கேட்டார் என்ன மருத்துவரே என்ன குறைபாடு என்று எனக்கு சொல்லும்படியாக அவர் சற்று தயக்கத்தோடு சொன்னாராம் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக காலங்களுக்குள்ளாக உங்களுடைய பார்வை முழுவதுமாய் அது மறையக்கூடியதாக இருக்கிறது பார்வை நீங்கள் இழக்க போகிறீர்கள் என்பதாக அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். கண்ணீரோடு அவர் காணப்பட்டார். காரணம் என்ன என்று சொல்லி அந்த மருத்துவரிடத்திலே பதிலை சொல்லுகின்றார். கடந்த நாட்களிலே என்னுடைய மகள் ஆண்டவருக்கென்று ஒரு திருப்பணியை செய்ய வேண்டும் மருத்துவர் என்னுடைய மகளும் மருத்துவர் ஆண்டவருக்கென்று திருப்பணியை இந்த மருத்துவ பணியை ஊழியமாக்கு ஆண்டவருடைய இந்த பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னிடத்தில் மிகவும் வேண்டிக் கொண்டார். ஆனால் நான் உன்னை பார்க்காதபடி என்னால் இருக்க முடியாது என்று சொல்லி அவளுடைய அந்த வாஞ்சை ஆண்டவருடைய அழைப்பை நான் தடுத்து அவளை நிறுத்தி வைத்து விட்டேன். ஆனால் இந்த நாளிலே
அந்த என்ன உன்னை பார்க்காமல் இருக்க முடியாது என்று சொன்ன அந்த சிந்தனை அந்த வார்த்தை இன்று நிஜமாக போகிறது. அவளை பார்க்காமலே நான் இருக்க போகிறேன் என்று சொல். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்திற்கு நாம் யார் தடையாக வந்தாலும் சரி, நிச்சயமாகவே அது பட்டயமாக நமக்கு எழும்பும் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை வெளிப்படுத்தினேன். ஆக கர்த்தர் நம்மை அழைக்கின்ற பொழுது அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்து அவருடைய பணிக்கென்று நம்மை கொடுக்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆக நம்முடைய ஊழியர்களும் கூட சமாதானத்தின் தேவைகளாக காணப்படுகிறது. சமாதானத்தோடு நாம் ஊழியம் செய்யும்படியாக யோவான் ஸ்தானகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வருகைக்கு ஆயத்தம் செய்கின்றவராய் காணப்பட்டார். பள்ளத்தை எல்லாம் நிரப்பினார், மேடுகள் எல்லாம் தகர்த்தார், கோணலானவர்கள் எல்லாம் செவ்வையாக்கினார், கரடு முரடனானவர்கள் எல்லாம் சமமாக்கினார். அவர் செய்த அந்த சிறப்பான பணி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது பூமியில் உள்ள மக்கள் எல்லோரும் இந்த ரட்சிப்பின் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவரிடத்தில் என்று சொல்லி இயேசு சொல்லுகின்றார். விதைக்கிறவன் ஒருவன், அதை அறுக்கிறவன் ஒருவனாக. யோவான் ஸ்தானகன் விதைத்தார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை அறுவடை செய்தார் என்று சொல்லி. அதேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிற பொழுது, நீங்கள் பிரயாசப்படாததை நீங்கள் அறுக்கும்படியாக உங்களை அனுப்புகிறேன் என்பதாக சொல்லி சொல்லுகின்றார். காரணம் என்ன? ஆண்டவர் தன்னுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட்டு இந்த வாழ்வை அறிந்து, இந்த வாழ்வை கேட்டு, இந்த வாழ்வை அனுபவித்து வருகின்ற பொழுது அவர்களை நீங்கள் அறுவடை செய்யும்படியாக உங்களை அனுப்புகிறேன் என்பதாக. பல வேளை நம்முடைய ஊழியத்திலும் கூட ஆண்டவர் எந்நிமித்தமாக பல சிறப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எந்நிமித்தமாக இவளுக்கு சுகமும், எந்நிமித்தமாக இவளுக்கு விடுதலையும், எந்நிமித்தமாக இவளுக்கு வாழ்வும், எந்நிமித்தமாக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பல வேளை நாம் சிந்திக்கிறவர்களாக, பெருமை பாராட்டுகிறவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் அதற்கு முன்பதாக ஆண்டவருடைய சத்தியம், அதற்கு முன்பதாக அதை கொண்டு வந்த பல தேவ ஊழியர்கள், அவர்களுடைய வித்துக்கள் இன்று நாம் அறுவடை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை அனுப்பியிருக்கின்றார். ஆக பெருமைப்படுவதற்கு இதிலே ஒன்றுமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய வாழ்வு பல வேளைகளை நாம் நினைக்கின்றோம், என்னுடைய சாமர்த்தியத்தினாலே, என்னுடைய ஞானத்தினாலே, என்னுடைய திறமையினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும் என்று சொல்லி. ஆக நான் என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல்கள் வழியாக நான் பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லி நாம் நினைத்து விட முடியாது. காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்து விட முடியும். இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னார். தாவீது ஆண்டவருக்கென்று ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார், விரும்பினார். ஆனால் ஆண்டவர் சொல்லிவிட்டார், உன்னுடைய கைகளிலே, உன்னுடைய கரங்களிலே எனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று சொல்லி. காரணம், பல யுத்தங்களை அதனுடைய அந்த யுத்தத்தின் வழியாக உன்னுடைய கரங்கள் கரைப்பட்டு இருக்குது, ரத்த கரைப்பட்டு இருக்கிறது. ஆகவே இது உன்னிமித்தமாக அல்ல, மாறாக உன்னுடைய மகன் சாலமோன் நிமித்தமாக எனக்கு ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்பதாக அவர் கூறுகின்றார். ஆக ஏன் சாலமோன் நிமித்தம் என்று சொல்லுகிற பொழுது, உனக்கென்று ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு சாலமோன் என்று பெயர் வை. ஏன் சாலமோன் என்று சொன்னார்? சாலமோன் என்று சொன்னார் அமைதி, அமெரிக்கை, சமாதானம் என்று சொல். சமாதானத்தின் வாழ்வின், சமாதானத்தின் வழியாக தான் ஆண்டவருடைய வாழ்வு இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றதை நாம் பாருங்கள். பல வேளை நாம நினைப்போம், தாவீதை காட்டிலும் சாலமோன் பெரிய ஆள் இல்லைங்க, தாவீதா சிறந்தவர், எப்படி இருந்தவர், எப்படியாக ஆண்டவருக்கு என்று நின்றவர், என்ன ஒரு போராளியாக, என்ன ஒரு தைரியசாலியாக ஆண்டவருக்கு என்று பல காரியங்களை செய்தவர். ஆனால் சாலமோனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லி. அதே போலதான் நாமும் பல பேரிலே பலரை குறித்து நாம் எடை போடுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். யாரை கொண்டுதான் நான் செய்ய வேண்டும் என்று அவர் வைத்திருக்கிறாரோ அவர்களை கொண்டு அவர் செய்யக்கூடியவரா இருக்கின்றார். ஆக இந்த காலங்களிலும் கூட நம்முடைய வாழ்விலே நாம் நம்முடைய சிந்தனையோ, நம்முடைய பேச்சுக்களையோ, நம்முடைய திறமைகளை வைத்து பெரிய காரியம் நாம் செய்துவிட முடியும் என்று நாம் நினைக்காத படிக்கு, ஆண்டவர் என்னுடைய வாழ்வில் எதை வைத்திருக்கிறாரோ அதை செய்யும்படியாக ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது, நிச்சயமாக ஆண்டவர் சிறப்பான காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். பிலாத்து ஆண்டவரை பார்த்து, எல்லாரும் உன்னை குறை சொல்லுகிறார்கள், உன் மீது குற்றத்தை சாட்டுகிறார்கள், நீ ஏன் எதுவும் பேசாமல் இருக்கிறாய் என்று சொல்லி அவரிடத்துல கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த உலகம், இந்த அரசு எனக்குரியதல்ல, இந்த உலகத்திற்குரியது இல்ல. இந்த உலகத்துக்குரியதாக என்னுடைய அரசு காணப்பட்டிருக்குமானால் என்னுடைய ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்கள் என்று சொல்லி. ஆக முழுக்க முழுக்க கிறிஸ்தனுடைய வாழ்வு, கிறிஸ்தனுடைய
பலம் எதில் இருக்கிறது என்று சொன்ன இந்த உலகத்தை குறித்து, இந்த உலகத்தினுடைய காரியத்தை குறித்து நாம் போராடி கொண்டில்லாத படிக்கு நித்திய வாழ்வுக்காக, அந்த நிலையான சமாதானத்தின் வாழ்வுக்காக நம்முடைய வாழ்வு காணப்பட வேண்டும் என்பதாக்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வாக்குவாதம் பண்ணுகிறதும் அல்ல, அவர் கூக்குரல் இடுகிறவரும் அல்ல, ஆனால் அவர் நீதிக்காக ஜெயத்தை ஏறெடுக்கின்ற ஆண்டவராய் அவர் இருக்கின்றார். ஆக அங்கு நாம் யோர்தான் நதி ஓரமாய் அவர் வருகின்ற பொழுது, இதோ உலகத்தின் ஆட்டுக்குட்டி என்பதாக யோவான் ஸ்நானகன் சொல்லுவார். ஆக அவர் ஞானஸ்தானம் எடுக்கிற பொழுது ஆவியானவர் புறாவை போல் அவர் மீது வருகின்றார். மிருகத்திலே மிகவும் சாதுவாக, மிகவும் ஒரு நேசத்துக்குரிய ஒரு மிருகம் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியை தான் சொல்லுவோம். ஆகவேதான் ஆண்டவர் அந்த பெயரை சொல்லி அழைக்கப்பட்டவராய், பறவைகளே அப்படியாகத்தான் இந்த புறாவை சொல்லுவார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே, குணத்திலே கொண்டவர்களை கொண்டுதான் ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை செய்யக்கூடியவரா இருக்கின்றார். ஆக சமாதானம் என்கின்ற பொழுது போராட்டமே இருக்காது என்று அல்ல, ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது பவுல் சொல்லுகின்ற பொழுது சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களில் கீழ் நசுக்கி போடுவார் என்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த வாரம் நாம் சிந்தித்தோம் அல்லவா, போர் யுத்தம் ஆண்டவருடையது, ஆண்டவர் சாத்தானை நசுக்கி போடுவார். நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டும். ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார், சாத்தானை நசுக்கி போடுவார் என்பதாக. இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே போராட்டம் இல்லாத வாழ்வே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். புயல் வீசிக்கொண்டிருக்கிறது, கடற்கரையே கடலிலே படகிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அத்தனை ஒரு சீற்றம் இருக்கிறது. அந்த புயல்கள் சீற்றத்தின் மத்தியிலே ஆண்டவர் தலையணையை வைத்து அவர் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பல இந்த பாடலில் நாம் பார்க்கின்ற பொழுது புயலுக்கு பின் அமைதி என்பதாக சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கு நம்முடைய சத்தியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவன் சொல்லுகிற சத்தியம் என்னவென்று சொன்னால், புயல் அடிக்கும் போதே அமைதி. ஆண்டவர் இந்த நிலையிலும் நமக்கு அமைதியை கொடுக்கிறவராய் இருக்கின்றார். யூதாஸ் காரியத்து தன்னை காட்டி கொடுப்பான், பிசாசனின் அவருடைய இருதயத்திலே இப்படிப்பட்ட சிந்தனை விதைத்து விட்டான் என்பதை ஆண்டவர் நன்கு அறிந்திருந்தார். ஆனாலும் இதை அறிந்திருந்தும் கலங்காத படிக்கு, வேதனைப்படாத படிக்கு, என்ன செய்ய போகிறனோ என்று சொல்லி தவித்து போகாத படிக்கு அழகாய் சீலை எடுத்து இடுப்பிலே கட்டி கொண்டு தன்னுடைய சீஷருடைய கால்களை கழுவினார் என்று நாம் பார்க்கின்றோம். எந்த சலசலப்பும் இல்லாத படிக்கு நம்ம சொல்லுவோம் இல்ல, ரொம்ப கூலா இருந்தான்னு சொல்லி. அந்த நிலையிலே ஆண்டவர் தன்னுடைய வாழ்வில் எது நடந்தாலும் சரி, என் தேவன் எல்லாவற்றையும் அறிவார், என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக நடத்தி செல்லும்படியாக அவர் அனுப்பியிருக்கிறார் என்கின்ற அந்த சமாதானம் அவரை ஆட்கொண்டதை நாம் பார்க்கின்றோம். ஆக எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே நாம் இப்படியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுங்களா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், கொடுத்து செல்கிறேன் கூட சொல்ல மாட்டார்கள், விட்டு செல்லுகிறேன் என்பதாக. இப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த நிலையிலும் நீங்கள் சமாதானத்தோடு இருக்கும்படியாக. ஆக இந்த உலகத்தில் இருக்கின்ற சமாதானம் எப்படி என்று சொன்னால், எல்லாம் பெற்றிருக்கும் பொழுது நாம் சமாதானமும் இருப்போம். ஆனால் இயேசு தரும் சமாதானம் என்ன, எப்படிப்பட்டது என்று சொன்னால், கெட்டு போன நிலையிலும் கூட, துன்பங்கள் சூழ்ந்திருக்கிற நிலைமையிலும் கூட, என்ன நடந்தாலும் சரி, அந்த நிலையிலும் சமாதானத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த நாளுக்கு அது பொருத்தமான ஒரு இந்த சத்தியமாக இருக்கக்கூடும். இந்த சூழலிலும் கூட, இந்த நிலையிலும் கூட, இந்த பயங்கரமான கொடிய இந்த வாதையிலும் கூட, நம்முடைய வாழ்வு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஓட்டம் சமாதானத்தோடு தான் காணப்பட வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தனுடைய அடையாளமாக இருக்கிறது. கடலிலே மேலே சீற்றங்கள், புயல் காற்றுகள், அலைகள் வீசிக்கொண்டு தான் இருக்கும். ஆனால் கடலில் அடியில பாருங்க, அதே நிலையில கடலில் அடியில் பாருங்க, அமைதியா இருக்கும். அதே போன்றுதான் நம்முடைய கிறிஸ்துவனுடைய ஒவ்வொருடைய சிந்தனையும் அமைதி நிலை, சமாதானத்தின் நிலை நாம் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவிதன் அழகாய் வேதநாயக சாஸ்திரியார் தன்னுடைய பாடலிலே, அவர் தன்னுடைய வரிகளிலே அவர் எழுதியிருப்பாரு, கீர்த்தனைகளில் 28வது பாடல், சமாதான போதும் இயேசு கிறிஸ்து, இவர்தாம் இவர்தாம் இவர்தாம். நம்முடைய வாழ்விலே சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர் ஏ வேறு யாரும் அல்ல, வேறு எந்த சூழ்நிலையும் அல்ல,
இவர் மட்டுமே தாங்க என்று சொல்லி அழகாய் அவர் இந்த பாடலை அவர் எழுதியிருப்பார். அந்த பாடலை ஒரு விசையாய் நீங்கள் பாடி அந்த வரிகள் என்னுடைய சத்தியத்தை உணர்ந்து கொள்கின்ற பொழுது இன்னும் நமக்குள்ளாக அந்த சமாதானத்தின் வேரானது அது ஆழப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவர் இந்த அவருடைய அந்த விசாரிப்பின் காலங்களிலே ஏரோதியிடத்திலும் பிலாத்தினிடத்திலும் மாறி மாறி அழைத்து சென்று கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் அறிவோம். இந்த ஏரோதும் பிலாத்தும் இரண்டு பேரும் அரசியல் தலைவர்கள், இருவரும் அன்னால் வரையிலுமா அவர்கள் விரோதிகளாக இருந்தார்கள். ஆனால் என்று ஆண்டவர் சென்று வந்தாரோ அந்த நாளில் இருந்து அந்த நாழிகையில் இருந்து அவர்கள் சிநேகிதர்களாக மாறிவிட்டார்கள் என்று சொல்லி இந்த ஒரு சத்தியம் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறது என்று சொன்னார். விரோதிகளாக, அது அரசியல்வாதிகளாக, தலைவர்களாக, பதவிக்காக, பணத்திற்காக, பட்டத்திற்காக, எந்த நிலையில் நாம் விரோதிகளாக நாம் எழுந்திருந்தாலும் கூட ஆண்டவர் நமக்குள்ளாக வருகிற பொழுது, நமக்குள்ளாக சத்தியம் விதைக்கப்படுகிற பொழுது அங்கு சமாதானம் வரும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆக சமாதானத்தின் காரணராக அவர் நம்மதிலே இருக்கின்றார். ஆக இந்த சமாதானத்தை கொண்டு வருகிறது மிகவும் லேசான காரியம் அல்ல, ஆனால் முடியாத காரியமும் அல்ல. ஆக இந்த உலகத்திலே ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தவராய் காணப்படுகின்றார். இந்த உலகத்தில் அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் சமாதானத்தை நமக்கு பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய வார்த்தையில் வெளிப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். 120 சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், 5-7 வசனங்களே, ஐயோ நான் மேசேக்கிலே சஞ்சரித்து போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்தது போதும், சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும், நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனை படுகிறார்கள் என்பதாக. நாம் சமாதானத்துக்கு எத்தனை பிரயாசப்பட்டாலும், நமக்கு எதிராளியாக இருக்கிறவர்கள் நமக்கு யுத்தத்திற்கு அவர்கள் பிரயாசப்படுவார்கள் என்பதாக தான் வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர்களுடைய சிந்தனைகள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய நினைவுகள் எல்லாம் எப்படியாக இருக்கிறது, ஏன் மக்கள் சமாதானம் இல்லாமல் இப்படியாக எதிர்த்து நிற்கிறார்கள் என்று சொல்லி அழகாய் ஒரு ஸ்கேன் பிடிச்ச மாதிரி பவுல் சொல்வார். பாருங்க, ENT ஸ்கேன் பிடிச்ச மாதிரி ரோமர் 3:13-14 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது என்பதாக. இப்படியாக அவருடைய தொண்டை, அவருடைய நாவு, அவருடைய உதடு, அவருடைய வாய் முழுக்க முழுக்க நிறைந்திருப்பதினால்தான், இந்த காரணத்தினால்தான் அவர்கள் 17 வசனத்திலே வாசித்துப்பார்கள், ரோமர் 3:17, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கின்றார்கள். சமாதானத்திற்குரிய வழியை, வாழ்வை அவர்கள் அறியாதிருக்கிறதினால்தான் அவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆக இதுதான் உலகம், இப்படிதான் உலகத்தினுடைய நிலைமையும் ஓட்டமும் காணப்படுகிறது. சமாதானத்தின் அந்த அறிவை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். வாக்குவாதங்கள், பொறாமைகள், கசப்புகள், எதிர்ப்புகள், கொடுமைகள், பிரிவினைகள், துர்ச்செய்தியை பரப்புவது, கொடூரமான வார்த்தைகளை பேசுவது, புறம் கூறுவது, பயங்கரவாத வார்த்தைகளை, செயல்களை செய்வது, இப்படிப்பட்ட செய்திகளை நாம் அவ்வப்பொழுது கேட்டுக்கொண்டு படித்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உலகத்தினுடைய நிலைமையாக, வாழ்வாக காணப்படுகிறது. ஆனால் சமாதானத்தின் பிரபுவை பின்பற்றுகிற நாம், அவரை அறிந்திருக்கின்ற நாம், எப்பொழுதும் சமாதானம் என்கின்ற காலணிகளை அணிந்து கொண்டு சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு மக்களிடத்திலே சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஏசாயாவிற்கு அழகா சொல்லுவார், ஆண்டவருடைய சத்தியத்தை, இந்த நற்செய்தியை சுமந்து செல்கின்ற கால்கள் எத்தனை அழகானவைகள் என்று சொல்லு. நம்ம நினைக்கிற முகம்தான் அழகு, இந்த காரியம்தான் அழகுன்னு சொல்லிட்டு, ஆண்டவருடைய சத்தியத்தை சுமந்து செல்கின்ற கால்கள் தான் அழகான கால். ஆக இந்த சமாதானத்தை அறிந்தவர்களாக மட்டுமல்ல, சமாதானத்தை அனுபவிக்கின்றவர்களாக மட்டுமல்ல, இந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்கின்றவர்களாக, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வு ஒரு அழகான ஒரு வாழ்வாக இருக்கிறது என்று நாம் இந்த சத்தியத்தின் வழியாக அறிந்து கொள்கின்றோம். ஆக இந்த தேவனுடைய சமாதானத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவனோடு சமாதானம் இல்லாதவன் மனிதனோடும் சமாதானமாக நிச்சயமாகவே இருக்க முடியாது.
இங்கு உறவுகளுக்குள்ளாக சமாதானம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவருக்குள்ளாக இவனுக்கு சமாதானம் இல்லை என்கின்றதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் ஆண்டவரோடு ஒரு நல்ல ஒரு உறவுக்குள்ளாக நாம் இருக்கின்ற பொழுதுதான் அந்த சமாதானத்தின் வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளும். ஆகவேதான் நீதிமொழிகளிலே ஒரு வார்த்தை அழகாய், ஒரு மனிதனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானம் ஆகும்படி செய்வார் என்பதாக. சமீபத்துல ஒருத்தர் வந்திருந்தாரு, திருச்சபையினுடைய ஒரு மனிதர். ஆமா, உங்களோட பெரிய ஒரு சண்டை போடணும்னு தான் இருந்தேன் அந்த காலத்துல, அந்த சூழ்நிலையில அப்படி நடந்துச்சு, பெரிய ஒரு சண்டை போடணும்னு தான் இருந்தேன், ஆனா ஏதோ ஒரு காரியம் பாருங்க அப்படியே தடுத்துட்டே வந்தது. இன்னைக்கு உங்களோட அந்த உறவு, அந்த ஐக்கியம் ஆண்டவரை பலப்படுத்தியிருக்கிறார் என்பதாக சொல்லு. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்ன, ஆண்டுடைய சத்தியத்துக்கு ஏற்றவண்ணமாக, சத்தியத்தை அறிவிக்கின்றவர்களாக மட்டுமல்ல, அந்த சத்தியத்திற்கு ஏற்றவண்ணமாக நாம் நடந்து கொள்கின்ற பொழுது நமக்கு விரோதமாக, நம்மோடு ஒரு பிரிவினைக்குள்ளாக வருகின்ற மக்களும் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல உறவின் மனிதர்களாக அவர் மாற்றிக் கொடுக்கின்றார். சமாதானத்தின் வாழ்வை நமக்குள்ளாக ஏற்படுத்துகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே நாம் ஆண்டவரோடு சமாதானம் கொண்ட மக்களாக, இந்த சமாதானத்தின் வாழ்வை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த நாளில் நிருபப்பாடமாக வாசிக்கப்பட்ட ஒரு பகுதி பிலிப்பியன் 4:6-7 வசனங்களை வாசிக்கிறோம். இந்த சூழ்நிலை எப்படிமா நான் சமாதானமா நான் வாழ முடியும்? அதற்கு நல்ல ஆலோசனை தான். இங்கு பிலிப்பியில் சிறையில் இருந்த பவுல் சமாதானத்தோடு எப்படி சிறைக்குள்ளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் அழகா எழுதுகிறார். எங்கேயோ அவர் நல்ல குடும்பத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, சந்தோஷத்தோடு, குதூகலத்தோடு அவர் இருந்து கொண்டு எழுதவில்லை இந்த பகுதியை, இந்த கடிதத்தை. மாறாக சிறையில் இருக்கின்ற ஒரு நிலைமையை நாம் இமேஜின் பண்ண முடியும். சிறையில நாம் எப்படி, எந்த மனநிலையோடு, எந்த ஒரு உடல் நிலையோடு நாம் இருப்போம் என்று சொல்லி அந்த நிலையில் அவர் எழுதுகின்றார். பிலிப்பியன் 4:4 என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி, எந்த நிலையிலும் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருங்கள் என்பதாக சொல்லுகிறார். எப்படிமா சமாதானமா இருக்க முடியும்னு சொன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்முடைய பலவிதமான, நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சமாதான சந்தோஷமா இருக்காது, பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடும். ஆனால் எல்லா நிலைமையிலும் நாம் என்ன செய்ய வேண்டுமா, நம்முடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, ஜபங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். எல்லாம் ஒரே வார்த்தையை தான் வித்தியாசம், விண்ணப்பம், ஜபம், வேண்டுதல், ஆனா எல்லாம் ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்குது. ஆனால் இங்கு நான் குறிப்பாக பார்க்கிறது வேண்டுதலோடு, ஆண்டவரை பார்த்து இந்த வேண்டுதல். வேண்டுதல் சொன்னா நம்மை தாழ்த்தி, நம்ம 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 கிட்ட வந்துட்டோம்மா எங்களுக்கு இதை கொடுங்க, ஐயோ நான் ரொம்ப பசியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களுடைய வார்த்தைகளை அந்த தாழ்மையோடு அந்த நிலையிலே அவர்கள் வெளிப்படுத்துகிற பொழுது நாம் அதற்கு இறங்குகிறோம் அல்லவா? அதே போலதான் நாமும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரும் நல்ல உறவு தான், ஒரு தகப்பினுடைய உறவு இருக்கிறது, ஆனாலும் நம்மை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி இந்த வேண்டுதல் என்ற இந்த நிலையிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஒரு இந்த வேண்டுதலுக்குரிய வாழ்வை கொடுக்கிறார் என்பதிலே சந்தேகமும் இல்லை. அதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். 1 Samuel 7:8-9 வசனங்களிலே சாமுவேல் பார்த்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்காக ஆண்டவரை நோக்கி நீங்கள் வேண்டுதல் செய்யும்படியாக அங்கு ஆண்டவரை அங்கு சாமுவேலை பார்த்து அவர்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள். காரணம் என்ன? பெலிஸ்தியர்கள் அவ்வப்பொழுது இவர்களுக்கு எதிராக போர் புரியும்படியாக வருகிறார்கள். ஆகவே சாமுவேலை பார்த்து எங்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யும்படியாக அவர்கள் கேட்கின்றார்கள். 1 Samuel 7:8 சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். ஆக இந்த வேண்டுதலை இஸ்ரவேல் மக்கள் சாமுவேலிடத்தில் எடுக்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக வேண்டுதலை கேட்கின்ற ஆண்டவர் மட்டுமல்ல, அவர்களிடத்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுத்தார், அவரிடத்திலிருந்து இவர்கள் ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு நிபந்தனை சாமுவேல் வைக்கின்றார், நீங்கள் பாகால்களையும் அஸ்தரோத்துகளையும் விட்டு ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள்.
இந்த தெய்வ வணக்கங்களை எல்லாம் விட்டு நீங்கள் தொடர்ந்து அந்த 7 அதிகாரம் 1 முதல் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், ஆண்டவரை விட்டு வேறு காரியங்களை நீங்கள் வணங்குகிறவர்களாக இருப்பீர்கள் சொன்னால், அதை விட்டு வரும்படியாக நாமும் இன்று அந்த வார்த்தைகளை அப்படியே லிட்டரலா எடுத்துக்க வேண்டாம். இந்த நான் எங்குமே நான் மற்ற தெய்வத்தை வணங்கலே, யாருமே நான் போய் வழிபடலே என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரிடத்திலே வேண்டுதலை எடுக்க அவருக்கேற்ற ஒரு அழகான வாழ்வை வாழ்வதற்கு யார் யார் எந்தெந்த நபர்கள் எந்தெந்த நிலைகள் எந்தெந்த வாழ்வு நமக்கு தடையா இருக்கிறது, அதுவும் விக்கிரகம் தான், அதுவும் ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியம் தான். ஆக அதை நாம் உணர்ந்து நம்மை தாழ்த்தி இது பாவமான செயல் சிந்தனை என்று நம்மை அறிக்கை செய்கிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கின்றவரா இருக்கிறார், நமக்கு ஜெயத்தை கொடுக்கின்ற ஆண்டவரா இருக்கின்றார். ஆக நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நமக்கு கொடுக்கின்ற பொழுது நமக்கு எந்த பொருளோ பதவியோ உறவுகளோ பழக்க வழக்கமோ நாம் அவர்களை அடிமையை அவர்களுக்கு அடிமையாய் நாம் இல்லாத படிக்கு நாம் அவர்களை விட்டு நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது விண்ணப்பத்தை வேண்டுதலாய் ஏறெடுக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு பதிலை கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். அதே வண்ணமாக 1 4 அதிகாரம் 9-10 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கு அழகாய் ஆண்டவருடைய ஒரு மனிதன் யாபேசை குறித்து நாம் வாசிக்கிறோம். யாபேசனுடைய ஜெபம் அழகாய் அவர் ஏறெடுக்கின்றார். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னுடைய எல்லை பெரிதாக்கும், ஆண்டவரே தீங்கு என்னை அணுகக்கூடாது, உங்களுடைய கரம் என்னை விட்டு விலகக்கூடாது என்று சொல்லி ஒரு அழகான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். ஆக அவருடைய வேண்டுதல், அங்கு அவருடைய தாய் வேதனையிலே அவரை பெற்றெடுத்தார் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரடை வைக்கின்றார். ஆனால் ஆண்டவர் அந்த யாபேசனுடைய ஜெபத்திற்கு விண்ணப்பத்திற்கு வேண்டுதலுக்கு கேட்டவராக மட்டுமல்ல, அவருடைய சகோதரர்களை காட்டிலும் ஆண்டவர்களை மேன்மையாய் மகிமையாய் உயர்த்தினார், ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஆக நாம் ஆண்டவரிடைய நோக்கி பார்த்து ஆண்டவரே என்னுடைய வாழ்வு வேதனையிலே, என்னுடைய வாழ்வு துன்பத்திலே, தவிப்பிலே, என்னை கைவிடப்பட்ட நிலைமையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த விண்ணப்பத்தை எடுக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் நம்முடைய எல்லையை பெரிதாக்குவார், ஆண்டவருடைய கரம் நம்மை விட்டு அணுகாத படிக்கு எந்த நிலையிலும் நாம் நம்முடைய ஆண்டவருடைய கரத்துக்குள்ளாக இல்லாத படிக்கு நம்மை தீங்கு அணுகாத படிக்க அவர் பாதுகாத்துக் கொள்கிறவரா இருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விண்ணப்பத்தை இந்த காலங்களில் நீங்கள் ஏறெடுக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வேண்டுதலுக்கு ஏற்றவண்ணமா நம்மை மகிமையின் வாழ்வை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வை அநேகருக்கு முன்பதாக நம்மை உயர்த்தக்கூடிய ஆண்டவராய் நம்ம இருக்கிறார் என்பதிலே நாம் அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள நமக்கு இந்த வாழ்வு இந்த பகுதிகள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நிறைவாக யோபுவினுடைய வாழ்வை கடந்த காலங்களில் நாம் சிந்தித்திருக்கின்றோம். யோபு 42 அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். யோபுனுடைய அந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் அவருடைய வாழ்வை மட்டுமல்ல, சிறையில் இருந்து அவரை மீட்டெடுத்தது மட்டுமல்ல, ஆண்டவர் தொடர்ந்து அவருடைய நண்பருடைய வாழ்வையும் ஆண்டவர் மீட்டெடுத்து ஆண்டவர் அங்கு விடுதலை கொடுக்கின்றவரா இருக்கின்றார். ஆக இங்கும் நாம் வாசிக்கின்றோம், யோபினுடைய வேண்டுதலை கேட்டார். யோபு 42:8 உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்திற்கு தக்கதாக நடத்தாத படிக்கு என் யோபினுடைய ஜெபத்திற்கு நான் உங்களை விடுதலை செய்வேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆக இங்கு என் தாசனாகிய யோபு பேசினதை போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்பதாக சொல்லுகிறார் ஆண்டவர். பல வேளைகளில் நம்ம என்ன அழகா இதுல புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நம்ம பேசுறது அது எங்கு பேசினாலும் சரி ஆண்டவர் அதை கேட்கின்றவரா இருக்கின்றார். இங்கு நாம் பார்க்கின்றோம், அதற்கு முன்பதாக நாம் வாசிக்கிற பொழுது யோபுவை குறித்து தான் இவர்கள் தவறாக பேசினார்கள், ஆண்டவரை குறித்து பேசவில்லை. ஆனால் இங்கு என்ன ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை குறித்து பேசின, ஆண்டவரை ஆண்டுடைய பிள்ளைகளை ஆண்டுடைய ஊழியக்காரர்களை ஆண்டுடைய திருச்சபை குறித்து எதிராக பேசுகிறவர் யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரை எதிராக பேசுகிற ஒரு காரியம் என்பதை இதனால் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கின்றார். துணிகரமாக நாம் பேசுகிறோம் ஆண்டுடைய பிள்ளைகளை ஆண்டுடைய ஊழியக்காரர்களை ஆண்டுடைய திரு சபைகளை குறித்து, ஆனா நீங்க சொல்லுகின்றார் என்னை குறித்து நிதானமாய் நீங்கள் பேசவில்லை என்று சொல்லி யோபை குறித்து பேசியிருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை பேசுகிற பொழுது அவரை பேசினதாக அவர் அதை எடுத்துக் கொள்கின்றார். ஆக இந்த நாளிலே நாம் நிதானித்து பார்ப்போம், சமாதானம் இல்லாமல் நாம் வாழ்வதற்கு எது காரணமா இருக்கிறது, நம்முடைய பேச்சுக்களா, நம்முடைய தவறான சிந்தனைகளா, நம்முடைய கூடுதைகளா, நம்முடைய பழக்க வழக்கங்களா, தவறான உறவுகளா, எல்லாவற்றையும் பார்க்கின்றவர் கேட்கின்றவர் நம் மத்தியில் இருக்கின்றார். ஆக ஆண்டவர்
யோபுவினுடைய வேண்டுதலை கேட்டார். வேண்டுதலை கேட்டு யோபு தன் சிநேகிதத்துக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய இரட்டத்தனியாய் ஆசீர்வதித்தார். ஆக இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று சமாதானமாய் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னான். தீமையாய் தவறாய் எதிர்ப்பாய் செய்கின்ற காரியங்களை ஒரு விசை இந்த நாளில் உணர்ந்து நம்மை தாழ்த்தி அறிக்கை செய்கிற பொழுது நிச்சயமாகவே இந்த நாளிலே பவுலப்பசன் சொன்ன வண்ணமாக நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாத படிக்கு நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்துகிற பொழுது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். இப்படிப்பட்ட ஒரு தேவ சமாதானத்தை இந்த காலங்களிலே நீங்கள் கிருபையாய் பெற்று வாழ இந்த சத்தியம் உங்களை வழிநடத்தும்படியாக ஆவியானவர் துணை புரிந்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். கிருபை இந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம் சுவாமி. என் தேவன் தாமே, இந்த போராட்டம் நிறைந்த இந்த கால சூழ்நிலையிலே சுவாமி, சமாதானம் இல்லாமலே ஆண்டவரே தவிப்பிலே கலக்கத்திலே பயத்திலே சஞ்சலத்திலே என்ன நடக்குமோ என்று சொல்லி பலவிதமான சிந்தனைக்குள்ளாக இருக்கின்ற இந்த கால சூழ்நிலையிலே என் தேவன் தாமே கிறிஸ்துவின் சமாதானத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக, இந்த கிறிஸ்துவின் சமாதானத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படியாக இந்த நாள் எங்களை அழைத்திருக்கிறீர் சுவாமி. உடைய அழைப்பிற்கு நாங்கள் அடிபணிந்தவர்களாக, இந்த சத்தியத்தை கேட்டவர்களாக, ஏற்றுக்கொண்டவர்களாக, இந்த சத்தியத்தின்படி நாங்கள் ஆண்டவரே இந்த சமாதானத்தை முழுமையாய் பெற்றுக் கொள்ளும்படியாக என் தேவன் தாமே, உடைய பிறப்பு முதல் நிறைவு வரையிலுமாய் உங்களுடைய உயிர் தெழுந்த பிறகும் கூட சீஷர்கள் நடுவிலே சென்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீரே சுவாமி. அவர்கள் உணராத பட்சத்திலே மீண்டும் உங்களை உண்மை அழகாய் அவர்களுக்கு வெளிப்படுத்தினீர். நான் ஆவி அல்ல எலும்பும் தசையுமாய் நான் இருக்கின்றேன் என்று சொல்லி இன்னும் அவர்களுக்கு புரியும்படியாக தெரிவிக்கும்படியாக சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரே அவர்களோடு நீர் பந்தி அமர்ந்து உணவை உண்டீரே சுவாமி. என் தேவன் தாமே, அப்படியாக நாங்கள் முதலாவது கிறிஸ்துவுடைய சமாதானத்தை நாங்கள் அறிந்து கொள்ள அனுபவிக்கத்தக்கதாக ஒரு விசையா எங்களை சீர்தூக்கி பார்க்கத்தக்கதாக உடைய வார்த்தைகளை எங்களை அழைத்து செல்லட்டும் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் பெற்றிருக்கிற சமாதானத்தை கிறிஸ்துவுடைய சமாதானத்தை மற்றவர்களுக்கும் பறைசாற்றத்தக்கதாக ஆண்டவரே உடைய பாதங்கள் அழகாய் ஆண்டவரே உமக்கு மகிமையாய் செயல் புரியத்தக்கதாக என் தேவன் தாமே ஒரு விசையா எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எங்களை பலப்படுத்தும்படியாக எங்களை பயன்படுத்தும்படியாக இதனாலே தாழ்த்துகிறோம் என்று சொல்லி அந்த சிந்தனையோடு உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக விண்ணப்பிக்கிறேன். தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே என் தேவனுடைய சமாதானம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒவ்வொருடைய இல்லத்திலும் ஆட்கொள்ளத்தக்கதாக என் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமா? எங்கள் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக விண்ணப்பிக்கிறேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, மூலமே பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அவனுடைய ஆசையை நாம் பெற்றுக் கொள்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமாகி கடவுளுடைய அன்பும் நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றி அரவணைத்து போஷித்து பாதுகாத்து சமாதானத்தின் வாழ்வுக்குள்ளாக நடத்தி செல்கின்ற தூய ஆவியானவரின் நல்வாழ்வும் கூட்டுறவும் நம் அனைவரோடும் நம் எதிர்காலத்தின் வாழ்வோடும் இன்றும் எப்போது நிலைத்து நிற்பதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தருடைய சமாதானத்தோடு எங்களுடைய வாழ்வு காணப்படுகிறது.
Oh, 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 oh